வணக்கம், வெல்கம் டு உதய சமையல். இன்றைக்கி சாம்பார் சாதம் முட்டை குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். சாம்பார் சாதம் ஹோட்டலில் சாப்பிட்றக்கூடிய அதே டேஸ்ட்டில் வரத்துக்கு ஒரு கப் அரிசி, அரை கப் துவரம்பருப்பு, கால் கப் பைத்தம்பருப்பு, பருப்பு ரெண்டும் சேர்த்து முக்கால் கப். நம்ம பைத்தம்பருப்பு சேர்க்கும்போது ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். குக்கரில் செய்ய போகிறேன். ஊற விட்டு அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, நமக்கு தேவையான காய்கறி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவும் சேர்க்குறதை விட 1 கப் அதிகம். கலந்து விட்டு இதை அப்படியே வேக விட்டுடலாம். இல்லை குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 5 விசில் வைக்கணும். குக்கரில் 5 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம கலந்து விட்டோம்னாவே அது நல்லா குழைவாயிடும். குக்கரில் வைக்கும் போது முருங்கைக்காய் வேணாம்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேணாம், ஆனால் இப்போ சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைசி சேர்த்துக்கிறேன். புளி பச்சைவாடை போகிற அளவுக்கு 1 கொதி வந்தால் போதும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சாதத்தை தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானணும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் பொரிஞ்சோன்னா சாதத்தில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து விட்டு கலந்து விட்டுடலாம். மேலே கொஞ்சமாக நெய். இதை கலந்து விட்டு நம்ம சாதம் பரிமாறினா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஹோட்டல் சாம்பார் சாதம் டேஸ்ட்டுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக முட்டை செய்ய போகிறோம். நம்ம எப்போதும் செய்கிற ஆம்லேட் தான். இதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்கு குழிப்பணியாரத்தில் ஊற்றி செய்ய போகிறோம். 2 முட்டை, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் கலந்து பீட் பண்ணிக்கலாம். நுர வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டோம்னா முட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். குழிப்பணியாரம் சட்டியை சூடுபடுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை எடுத்து ஊற்றிட்டுடலாம். ஆம்லெட் போடுற அதே நேரம் தான் ஆகும், கட்டுன்னு முடிஞ்சிடும். பிரட்டி விடும்போது 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி பிரட்டி விட்டுக்கலாம். முட்டை குழிப்பணியாரம் ரெடி. சூப்பரான சாம்பார் சாதத்துக்கு அப்பளமும் ஊறுகாயுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அடிஷ்னலாக நம்ம முட்டையும் செஞ்சுருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளம் முட்டை குழிப்பணியாரத்தோட சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் இன்றைக்கி லஞ்ச் மெனுவாக பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.